நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இப்போ தான் முத முதல்ல இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் மேலும் மேலும் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸு மற்றும் இந்த ஸ்டிக்கர் கட்டிங் மினைல் சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். உங்களுடைய ஆதரவை பொறுத்து நான் வந்து மென்மேலும் எல்லா விதமான ஃபைலும் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். நன்றி. கீபோர்டில் எழுத்துக்கள்லாம் வந்து இடமாறி இருக்கும். இந்த மாதிரி இடமாறி உள்ள எழுத்துக்களை எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த எழுத்துக்கள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிந்தமில்ல எழுத்துக்களை போல் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடிய எழுத்துக்களை செந்தமிழ் போல் நீங்கள் வந்து டைப் செய்யும் பொழுது இந்த பாபினி எழுத்துக்களை சுட்டிக்கு அழுத்தி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த நெடில் கீ வந்து வரும், நெடில் எழுத்து வரும். இப்போ யாவோட ஷிஃப்ட் கீ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் யூ வரும், டாவோட ஷிஃப்ட் கீ கிளிக் பண்ணால் டூ வரும், அப்போ வந்து பாவோட இந்த ஷிஃப்ட் கீயை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மூணாக வரும். இதை மாதிரி எல்லா வகையான நெடில் எழுத்துக்களை பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எழுத்துக்கள் வந்து இடம் மாறி எழுது. இப்போ ஞா பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூவில் இருக்குது, அதே ஷிஃப்ட் கியூ போட்டிங்கன்னு சொன்னால் ஞாயில் இருக்குது. அப்போ அது மாதிரி வந்து பல பல எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்கள்லாம் நான் உங்களுக்கு பட்டியலாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணால் வீடியோ நிறுத்தி நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பிற்பாடு நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஷாப் சீஸில் இந்த பாமணி எழுத்துக்களை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், எழுதலாம். நீங்கள் வந்து எந்த வகையான இடை சாஃப்ட்வேர்களும் பயன்படுத்த தேவையில்லை. ஈஸியான மற்ற மெத்தடில் இந்த பாமினி எழுத்துக்களை ஃபோட்டோஷாப் சீஸில் பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.